தலைப்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தீபாவளி பிறந்த கதை. வாங்க இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லி கொடுங்க. இப்போ நம்ம தீபாவளி பிறந்த கதை பார்க்கலாமா? நரகாசுரன் பூமாதேவியின் புதல்வன். அவர் தந்தை வராகன். மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்த நரகாசுரனால் பூமியில் உள்ள மக்கள் கடும் துயரங்களை அனுபவித்து வந்தனர். நரகாசுரன் அடர்ந்த காட்டிற்கு சென்று தன் தவத்தினை துவங்கினார். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கடந்து போனது. பிரம்மன் அவர் முன் தோன்றினார். எனக்கு மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் அது என் தாயின் கைகளால் மட்டுமே நிகழ வேண்டும் என்று வரம் கேட்கிறார் நரகாசுரன். உன் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று பிரம்மாவும் வரத்தினை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார். உலகில் எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டாள். அதுவே சாகா வரம்தான் என்று நரகாசுரன் நினைத்தான். பிறகு இந்திர லோகத்தை நரகாசுரன் கைப்பற்றி விட்டார். கிருஷ்ணா, கிருஷ்ணா என்று இந்திரன் கதறிக்கொண்டே கிருஷ்ணரை பார்க்க வந்தார். அவரை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்திரன் கூறினார். கிருஷ்ணன், கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த நரகாசுரனை கொன்று இந்திர லோகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார். போர்க்காலத்தில் கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் இடையே பயங்கரமான யுத்தம் துவங்கியது. ஆத்திரம் அடைந்த சத்யபாமா மார்பு பகுதியை குறிவைத்து சக்தி வாய்ந்த அம்பை எய்தினாள். அந்த கணத்தில் சத்யபாமா தான் தனக்கு அம்மா என்று உணர்ந்தார் நரகாசுரன். அதை சத்யபாமாவும் உணர்ந்தாள். நீதியை நிலைநாட்டி தன் சொந்த மகனையே கொன்ற பூமாதேவியின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க நாம் வீடுகள் தோறும் விளக்குகள் ஏற்றி தீபாவளியை கொண்டாடுகின்றோம். இதுதான் தீபாவளி பிறந்த கதை. தீபாவளி அப்போ நம்ம மேற்கொள்ள வேண்டிய விரதங்களில் முக்கியமானது கேதாரி கௌரி விரதம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவையும் போய் பார்க்குறதா இருந்தால் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Keep smiling, keep supporting. Thank you, friends.